பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்து ஹோம் கமிங் வாங்க. அந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்து சைல்ட் ஃபீடிங். ஏன்னா பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் தொடர்பு எனக்கு 2013 இருக்கு. என் முதல் குழந்தை கவின் பிரபாகர் டாக்டர் கீதா பிரியா மேடமோட இன்டர்வியூ பார்த்து போன குழந்தை தான். ஐ எம் ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ரிஃப்ளெக்ஸ் வித் கிராட்டிடியூட் டு பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் ஃபார் த வண்டர்ஃபுல் சர்வீசஸ் இன் இம்பார்டிங். ஒரு குழந்தையை பற்றும் தாயை பாதுகாக்கிறதுக்காக இன்ட்ரோடியூஸ் ஸ்கீம் கால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் மெட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் யாருக்கு தெரியும்? தி ஃபர்ஸ்ட் விமன் கிராஜுவேட் இன் ஏசியா, தி ஃபர்ஸ்ட் விமன் மெடிக்கல் கிராஜுவேட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷர்ஸே விமனை வந்து காலேஜஸ் அட்மிஷன் பண்ணக்கூடாது இருக்கிற சூழல்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல நீதி கட்சியும் ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் என்ற தருணத்தினால் அவங்க மருத்துவ படிப்பு சேர்ந்து தனியா ஒரு அப்பெல்லாம் பசங்க தனியா படிப்பாங்க, அவங்க ஒரு பாக்ஸ்ல படிப்பாங்க. அவங்க இவ்வாறு ஆகி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா மாறி மிக பொலிட்டிஷியனா மாறி தேவதாசி முறையில ஒழிச்சிருக்காங்க. அப்புறம் பெண்கள் நலத்துக்காக நிறைய விஷயம் பேசிருக்காங்க. அவங்களை நினைவு கூறும் வரையில 1989 லிட்டரலி ஒரு 8 இயர்ஸ் லேட்டர் முத்தமிழர்கள் கலைஞர் வந்து மெட்டர்னல் பெனிஃபிட் முத்துலட்சுமி ரெட்டியா ஸ்கீம். அது என்ன ஸ்கீம்? ஒரு தாய் ஒர்க் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார வசதி இல்ல, நியூட்ரிஷன் பக்கல, அப்ப டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் ஸ்கீம் ஆரம்பிக்கிறார். இன்னதான் மியூட்டன்ட் வைரஸ் சர்க்குலேட் ஆனா கூட விச் ப்ரொடெக்ட்ஸ் தி பேபி ஃப்ரம் அ கொரோனா பாசிட்டிவ் மதர். குழந்தைங்க ஏசிம்டமேட்டிக்கா இருக்கு, நியூனேட்டல் குழந்தைகள் எந்த வகையான சிம்டம்ஸ் இல்ல, டெஸ்ட் ஆர்டிஃபைஸ் பாசிட்டிவ் கூட சில குழந்தைங்க தான், தே பி சிம்டம் ஃப்ரீ. வை? பிகாஸ் பிரஸ்ட் மில்க் ஹஸ் எவல்யூஷனரி அட்வான்டேஜஸ். எவல்யூஷன் அட்வான்டேஜஸ் என்ன? பல பரிணாம வளர்ச்சியில வந்து தாய்ப்பால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இவால் ஆயிருக்கு. அது தாய்ப்பாலா நம்ம குழந்தைகளும் நீங்க தாய்ப்பால் நினைக்காதீங்க, அதுல இருக்கிற செல்மீடியேட் இம்யூனிட்டி ப்ரொமோட் பண்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல அம்மாவோட ஆன்டிபாடிஸா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற எசென்சியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே குழந்தை குடிக்கும் போது ஒரு புதுசா வந்த ஒரு நாவல் மோட்டாலிட்டி இன்க்ரீஸ் பண்ற ஒரு கொரோனா வைரஸ் வந்து பாதுகாத்துனா, அப்புறம் நீங்க என்னென்ன வைரஸ் இருந்து இந்த தாய்ப்பால் பாதுகாக்கணும். ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு சொல்லலாம். அது எப்ப எனக்கு கொரோனா எல்லாரும் பயந்துருக்கும். நம்ம இந்த கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு லாபி வந்து கிரியேட் பண்ணாங்க. அது உலக சுகாதார அமைச்சத்தோட பேசி பல்வேறு சென்டர்ஸ்க்கு கிரியேட் பண்ணி நம்ம இயற்கையான தாய்ப்பாலுக்கு வந்து இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கான விஷயத்த நம்ம தடுக்க நிறுத்தணும் என்ற கான்செப்ட் இவ்வளவு ஆச்சு. அந்த கான்செப்ட் இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு தாய்ப்பால் பத்தியான நாலேஜ் டிசிமினேஷன் மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவ் ஆரம்பிச்சாங்க. அந்த டிரைவ் வந்து we have to salute that set of pediatricians and logicians. The commercialization of breast milk, chemical form of breast milk ka tadit nirtan par avangal indiyan salute panu ena they stood with medical ethics in spite of the very multi-million dollar business and entity arthu in the vishayatha vande they stopped abruptly. They stopped it. Adukku phenomenal effort நம்மளோட பிராக்டிசிங் பீடியாட்ரிஷியன்ஸ் பிராக்டிசிங் மியூசிஷியன்ஸ்க்கு. வி ஹேவ் டு பவுட்
இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் அந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கை வந்து சப்ஸ்டான்ஷியலா ஒன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம்னா, இப்ப இருக்கிற இந்த போஸ்ட் குளோபலைசேஷன் பெனாமினல்ல மார்க்கெட் எக்கானமியில ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ப்ராஃபிட் மேக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் நினைக்கிற ஒரு டைராய்ட வந்து ஒரு சுனாமி வேவை நம்ம தடுத்து நிறுத்துறோமே, அந்த தடுத்து நிறுத்துக்கான முயற்சி தான் இந்த சின்ன கேட்டுக்கு தான் நம்ம நினைக்கிறேன். சோ இப்ப இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து ஒரு சின்ன சாம்பிளா பார்க்கலாம். மைண்டையும் அதே நேரத்தில் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் உள்ள ஹாஸ்பிட்டல் ஷுட் ஒர்க் அவுட் மெக்கானிசம் ஃபார் டிரான்ஸ்பர் ஆஃப் நாலேஜ் எஸ்பெஷலி இன் கவர்மெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் எஸ்பெஷலி இன் ஏரியாஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. சோ தட் அங்க இருக்கிற அண்டர்பிரிவிலேஜ் செக்ஷன் உள்ள மக்கள் குழந்தை பிறக்கிறதுக்கான கஷ்டப்படும் போது இவங்களோட சர்வீசஸ் இவங்க நாலேஜ் டிரான்ஸ்பர்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில அவங்களை அக்செப்ட் பண்ணி, ஏன்னா அவங்களோட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எம்பரியாலஜி தான் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல். I see they have the best embryological network which are giving you. So it is done a phenomenal service. Very government system and everything. So we need some way of or bridging transfer, of knowledge transfer, of training, especially in government hospitals, especially in down rural and semi-urban areas. In the services, when the government hospital provide for us, மக்களுக்கு எல்லா விதத்திலும் பயனுள்ளதா மாதிரி கோரிக்கை உங்ககிட்ட விட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மீதிருக்கு சைல்ட் நியூட்ரிஷன் கம்மியாச்சு. ஏன் சைல்ட் நியூட்ரிஷன் கம்மியாச்சு? மேல் நியூட்ரிஷன் கம்மியாச்சு. குழந்தையோட ஊட்டச்சத்து குறைபாடு குஜராத்ல அதிகம், ஆனா தமிழ்நாடு நல்லா ஊட்டச்சத்து குறைபாடு எல்லாம் நல்லிஃபைன் பண்ணி பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும்னா டெலிவரி அந்த நேரத்தை தாய்க்கு காசு கொடுத்து பாப்பாக்கு ஊட்டச்சத்து வாங்குறதுனால. அப்ப எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் மாதிரி இனிஷியேட்டிவ் இந்த ப்ரோக்ராம் இருக்கும் போது, டாக்டர்ஸ் ரன் ப்ரோக்ராம் ஒரு பிரைமரி சென்டர் இருக்கும் போது இந்த ஸ்கீம் வந்து இன்டான்ஜிபிள் இருக்கு. வெறும் கேஷ் பெனிஃபிட் மட்டும் நடக்கல, அதனால தாய் இறப்பு சதவீதம், குழந்தை இறப்பு சதவீதம், தாயோட ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தையோட ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தையோட தடுப்பூசி போடும் விதமும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் ஸ்கீம்ல 30 வருஷம் ஆச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் காப்பி அடிக்கிறது. ஆப்டர் 30 இயர்ஸ் த யூனியன் கவர்மெண்ட் காப்பி தி ஸ்கீம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஃப்ரம் முத்துலட்சுமி ரெட்டியா ஸ்கீம். பாப்பா தலை வெளியிருக்கு, டெலிவரி பண்ணும் பிஜே கூப்பிடுங்க, பாப்பா தலை வெளியே வரல, உடனே வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம், அசிஸ்டன்ட் கூப்பிடலாம், பீடியாட்ரிஷியன் கூப்பிடுங்கன்னு ஒரு ஹவுஸ் சர்ஜனா வந்து மெடிக்கல் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இனிஷியேட் பண்ற ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கிற ரிலேஷன் நம்ம சொல்றோம், அதை எஜுகேட் பண்றதுக்கான பிராக்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.